அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தின்றி எப்படி வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் எளிமையான முறையில் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பங்குனி பௌர்ணமி என்றைக்கு வருதுன்னா பங்குனி பதினொன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் நமக்கு பௌர்ணமி நாள் இந்த நாளன்று வராக எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வராக படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பௌர்ணமி என்று சிலை வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் செல்வாக்குடன் வாழ வேண்டும் அப்படின்னு நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெள்ளம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளம் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளம் நமக்கு கடையில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நாட்டு சருக்கரை கூட இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க ஒரு தாம்பலத்தட்டெலாம் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா எறும்புக்கு தானமாக கொடுக்கணும் அல்லது பறவைகளுக்கு நம்ம வந்து உணவு வைக்கும்போது அதை சேர்த்து கலந்து கூட கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யணும் பறவைகளுக்கும் போற்றணும் அல்லது எறும்புக்கு கொடுப்பது நமக்கு ரொம்ப நல்லது தானம் செய்த பலன் கிடைக்கும் அந்த அந் அன்று வழிபாடு செய்வது நமக்கு வந்து இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா ஒரு பண வரவு எப்போதுமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஒரு செம்பு தண்ணீர் எந்த செம்பாக இருக்கலாம் சில்வர் எவர் சில்வர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பித்தாலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டம்ளர் கூட எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு அது நிறைய நீங்கள் தண்ணீர் விட்டுக்கோங்க முக்கால் சோம்பு தண்ணீர் விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் மட்டும் கலந்துக்கோங்க நல்லா வாசமாக இருப்பதற்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கொஞ்சம் ஜவ்வாது பொடி கலந்துட்டு ஒரே ஒரு கிராம்பு ஒன்று போட்டுட்டு சோம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சோம்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் ஒரு சோம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து வராகி எண்ணெய் பதத்தில் வச்சுருங்க மிக சக்தி வாய்ந்த அந்த நீரை வந்து நீங்கள் வச்சுருங்க துளசி இலை இருந்துச்சுன்னா துளசி இலையை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பூ மல்லிகை பூவோ என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை வந்து அந்த செம்புக்கு மேலே வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வழிபாடு எல்லாம் செய்து முடிச்சுப்பற அந்த இரவு முழுவதும் அந்த நீர் அப்படியே பூஜை நிலையை இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் பணம் வைக்கிற இடத்துல பீரோல் சைடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க வீடு முழுவதும் தெளிக்கலாம் தெளித்து விட்டுட்டு மிச்ச நீரை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துலையும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து சிங்கில் கூட விட்டுருங்க ஆனால் படக்கூடாது அந்த தண்ணீரில் இல்லை செடி வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா துளசி செடியில் இந்த தண்ணீரை விட்டுருங்க மற்ற எந்த செடி இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து இந்த தண்ணீரை விற்றுங்க கால்படக்கூடாதுன்னு தண்ணீரில் ரொம்ப தெய்வீக தண்ணீர் இந்த தண்ணீர் உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தண்ணீர் வழிபாடு தான் இந்த வழிபாடு பௌர்ணமி அன்று நீர் வழிபாடு செய்வது நமக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் நினச்ச காரியம் வந்து நடக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வெள்ளை தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை நெல்லிக்கனி தீபம் ஏற்றிக்கோங்க ரெண்டு தீப் ரெண்டு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா இங்கே சாதாரணமாக நெய் தீபம் மட்டும் ஏற்றி வைத்துட்டு ஒரு செம்பர் தண்ணீர் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு வைத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது வெறுமன பா சர்க்கரை போட்டு கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது பௌர்ணமி தினத்தன்றாவது நம்ம வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழம் வைத்து வராகண்ணெய் வழிபாடு எளிமையான முறையில் செய்யலாம் இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் பிரச்சனை இருப்பவர்கள் கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இந்த பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முடிந்தால் குபேர பூஜை செய்யலாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் குலதெய்வ பூஜை செய்யலாம் இந்த நாளன்று அம்பாள் வழிபாட்டுக்கு மிக உகந்த நாள்னா பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி நாளன்று நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை மென்மேலும் உயரும் நீங்கள் வந்து அம்பாளுக்கு வழிபாடு செய்யும்போது ஒரு எலுமிச்சை கனி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அந்த எலுமிச்சை கனி வந்து பூஜையிலே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீரோல கூட வைக்கலாம் இல்லை என்றால் நிலைவாசலில் கூட கட்டி வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பூச்செரியில் வைத்துட்டு அது எப்போ காயுதோ அதற்கப்பறம் எடுத்து நீங்கள் வந்து ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது பூச்செரிய குப்பையில உடனே சேர்த்தரலாம் ஏன்னா எலுமிச்சங்கனி வழிபாடு வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அம்பாளுக்கு ஓரியது எலுமிச்சங்கனி ஆனால் நீங்கள் எலுமிச்சங்கனி வைத்து வழிபாடுவது ரொம்ப நல்லது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் வைத்தா போதுங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வரகேன பாரத்தில் ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு சேப்பு நிற துணியை துணியை விரித்து அதற்கு மேலே வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான இந்த வழிபாடு செய்து பாருங்கள் பௌர்ணமி என்றெலாம் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் ஒரு ரூபா நாணயம் இருக்குது அப்படின்னா இருபத்தேழு நாணயம் அல்லது நூற்றி எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க எடுத்து ஓம் ஸ்ரீ வராகி நமகம் அப்படிங்கிற எளிமையான மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் அல்லது காயத்ரி மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து விசேஷத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளை வந்து தவற விட்டுறாதீங்க வராகி என்ன வழிபாடு இருக்குது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி வழிபாடு வராகி வளர்பிறை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமி இதை மட்டும்தான் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து எப்போதுமே விற்றாதீங்க ரொம்ப சிறப்பானது இந்த பௌர்ணமி வழிபாடில் வந்து பௌர்ணமி வழிபாடு வந்து கடவுளுக்கு வந்து அதீத சக்தி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில புக்ஸில் வந்து இருக்குது ரொம்ப சக்தி இருக்கும் அந் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம அமாவாசை தினத்தின் தான் வழிபாடு செய்வோம் ஆனால் அந்த பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்துக்கு அதிக சக்தி இருக்கும் அந்த சக்தியோடு நம்ம வேண்டிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் வந்து இந்த பௌர்ணமி நாளே பார்த்திங்கன்னா வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ வரா அம்மன் மட்டும் கிடையாதுங்க குலதெய்வத்துக்காக நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் குபேர பூஜை செய்யலாம் குபேரருக்கு வந்து இந்த பௌர்ணமி என்று பூஜை செய்யும்போது குபேர வாழ்வு நிச்சயமாக நூறு சதவீதம் அமையும் பண பிரச்சனை இருப்பவர்களாம் குபேர பூஜை வழிபாடு செய்யுங்க வடக்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து குபேரருக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு நெல்லிக்கு நீ நெவித்தம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பால் அல்லது கல்கண்டு அவள் இந்த மாதிரி நெவித்தியம் வைத்து நீங்கள் எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து உங்ககிட்ட குபேரர் படம் இல்லைன்னா நீங்கள் வந்து வடக்கு திசை பார்த்து ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி ஏற்றி வைத்து அது குபேரராக நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப எளிமையானதாக செய்து பாருங்கமே உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏறலாம் இருக்கும் இந்த பௌர்ணமி என்று நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருந்தெல்லாம் வழிபாடு செய்வாங்க ஏன்னா அம்பாள் கூறிய நாள் இந்த நாள் அப்படி இருக்கனால நீங்கள் வராகிமனுக்கும் நீங்கள் விரதம் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் இந்த பங்குனி பௌர்ணமி வந்து கூடுதல் இன்னொரு சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா பங்குனி உத்திரம் வேறு நமக்கு வந்து இந்த பங்குனி உத்தரம் வந்து முருகப்பெருமான் கூறியது முகூர்த்த நாள் அதாவது இந்த பங்குனி உத்திரத்தை என்று தான் பார்த்தினா தெய்வங்களுக்கு நிறைய தெய்வங்களுக்கு திருமணம் ஆன நாள் அதாவது ராமன் சீதையாக இருக்கலாம் பார்வதி பரமேஸ்வரனாக இருக்கலாம் நம்ம அதற்கப்பறம் லக்ஷ்மணன் இவங்களுடைய திருமணம் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் திருமணம் பிற ஏகப்பட்ட தெய்வங்களுடைய திருமணம் இந்த நாள் என்றே இருக்குது ஆண்டாள் திருமணம் முருகன் தெய்வானிக்கும் இந்த நாள் தான் நடந்தது திருமணம் அப்படிங்கிறதும் கதையில் இருக்கிறது நரசிம்ம திருமணம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து திருமணம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு இந்த பங்குனி உத்தரத்தன்று அப்படிங்கிறது வந்து கதையில் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடப்பதற்காக வந்து பங்குனி உத்தரத்தன்று வழிபாடு செய்யலாம் திருமணம் ஆனவர்கள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த நாள் என்று வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்தரத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதை என் டி கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நூத்திரம் இந்த வீடியோ நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தெரிந்து தெரிந்துக்கொள்ளனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி மார்ச் தேப்பிரியல் பஞ்சமி பதிவு நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அந்த பதிவு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கொடுத்துருந்தா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையே பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி